வணக்கம். இன்றைய பதிவில் நாம் சங்க இலக்கிய செய்தியை அறிந்து கொள்ள இருக்கிறோம். சங்க இலக்கியம் என்பது உலகத்துக்கு தமிழின் முகமாக தெரிவது இந்த சங்க இலக்கியம்தான். சங்க இலக்கியத்தில் எவ்வளவோ அற்புதமான செய்திகள் எல்லாம் புதைந்து கிடக்கிறது. ஆனால் அதனுடைய பொருள் தெரியாமையால் யாருமே சங்க இலக்கியத்தை எடுத்து வாசிக்கிறதில்லை. பெரும்பாலும் சங்க இலக்கியத்தை படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வத்தை கொடுக்குற வகையில் சங்க இலக்கிய பாடல்களை இங்கே பதிவிடலாம்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பார்த்துட்டு ஓரளவு ஆர்வம் கொண்டு சங்க இலக்கிய பாடல்களை வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்ததுன்னா அதுவே இந்த பதிவின் வெற்றி. சங்க இலக்கிய பாடல்களுக்கு எளிமையான பொருளையும் ஒரு விளக்கத்தையும் இந்த பதிவில் நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நாம் பாடலை பார்க்கலாம். இன்றைய பதிவில் நம்ம குறுந்தொகையிலிருந்து பாடலை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடிய குறுந்தொகை பாடலானது இரண்டாம் பாடல். குறுந்தொகையில் இடம்பெற்ற இரண்டாம் பாடல். ஒரு தலைவனும் தலைவியும் ஒரு அழகான பூஞ்சோலையில் சந்தித்து கொள்கிறார்கள். அப்படி சந்திக்கும் பொழுது இருவரின் கண்கள் ஒன்றோடொன்று கலந்தன. இருவருக்குள்ளும் ஒருவித காதல் எண்ணம் துளிர்விட்டது. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த தலைவிக்கு அச்சமும் நாணமும் ஏற்பட்டது. ஏன்னா தலைவன் ஒரு புதிய ஆடவன், அவனோடு நம்ம எப்படி பேசுகிறதுங்கிற ஒரு தயக்கம், ஒருவித பயம், வெட்கம் இதெல்லாம் கலந்து அவள் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாள். இதை பார்க்குறான் தலைவன். அவனுக்கு இந்த பெண்ணோடு கூடி பேச வேண்டும், பேசி மகிழ்ந்து கூடியிருக்கிறது தான் தலைவனோட எண்ணம். அப்போது அந்த பொண்ணு பயத்தில் இருக்குது. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட போய் இவன் பேச முடியாது. அந்த பொண்ணுக்கிட்ட தன்னை பற்றி இவன் சொல்லணும். அவளுக்கு முதல்ல ஒரு நம்பிக்கையை வர வைக்கணும். உனக்கானவன் நான் என்ற எண்ணத்தை அவளிடம் இவன் விதைக்க வேண்டும். இப்படியான சில இக்கட்டான சூழ்நிலையில் அந்த தலைவன் இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் அந்த தலைவன் அந்த பூஞ்சோலையில் இருக்கக்கூடிய தும்பிங்கிற வண்டினத்தை பார்த்து பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அந்த தும்பிங்கிற வண்டினத்தை பார்த்து தலைவன் பாடுறான். இந்த பாடலில் ஏன் தும்பிங்கிற வண்டினத்தை புலவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா, எல்லா வண்டுகளுமே மலரில் போய் தேனெடுக்கும், ஆனால் தும்பிங்கிற வண்டினம் மட்டும்தான் நறுமணமிக்க மலர்களில் மட்டும்தான் போய் தேனெடுக்கக்கூடியது. தேனெடுப்பதற்காக இது எல்லா மலர்களிலும் போய் அமராது. அதனால தான் இவர் தும்பிங்கிற வண்டினத்தை இங்கே குறிப்பிடுகிறார். அந்த தும்பிங்கிற வண்டினத்தை பார்த்து அந்த தலைவன் கேட்குறான், ஆராய்ந்து தேனை எடுக்கக்கூடிய வாழ்க்கை படைத்த அழகிய சிறகுகளை கொண்ட தும்பியே, எப்படி சொல்கிறான் பாருங்க, அழகிய சிறகுகளை கொண்ட தும்பியே, நீ என்னிலத்து வண்டாதலின் நான் விரும்பியதை கூறாமல் உண்மையை மட்டும் சொல்வாயாக அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்ல வரான்னா, அந்த வண்டை பார்த்து நீ என்னிலத்து வண்டாதலின் எனக்காக பொய் கூறாதே அப்படிங்கிற வரியை சொல்கிறாரு. இப்போ ஏன் அவன் அந்த வண்டை பார்த்து நீ என்னிலத்து வண்டாதலின் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா, தலைவியே பயப்படாதே, நான் ஒன்றும் அயல் தேசத்தவன் கிடையாது. இந்த வண்டு பறந்து வரக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்தவன் தான். அதனால் நான் ஒன்றும் உனக்கு அந்நியன் அல்ல, பக்கத்து ஊரை சேர்ந்தவன் தான் என்பதை அவளுக்கு புலப்படுத்துவதற்காக முதலில் என்னிலத்து வண்டாதலின் அப்படிங்கிற சொற்றொடரை அங்கே பயன்படுத்துகிறான். அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறான் பாருங்க, அந்த பொண்ணு இப்போ கொஞ்சம் தைரியம் அடைகிறான். சரி, நம்ம பக்கத்து ஊருக்காரன்தான் அப்படிங்கிற தைரியம் அவளுக்கு கொஞ்சம் வருது. அடுத்து பெண்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரு சில குணங்கள் இருக்குது, அதாவது அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்ட்டு. அச்சம்னா அவங்களுக்கு தெரியும் பயம், மடம்னா பெண்களுக்கே உரிய சில மடகுணங்கள், நாணம்னா உங்களுக்கு தெரியும் வெட்கம். இந்த மூணு குணங்களை பற்றியும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அடுத்து நாலாவது சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பயிர்ப்பு. அது என்ன பயிர்ப்பு அப்படின்னா, அறியாத முன்பின் அறிமுகமில்லாத பொருள்களிடம் அல்லது மனிதர்களிடம் தோன்றக்கூடிய ஒரு விதமான வெறுப்புத்தன்மையைத்தான் பயிர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலைவன் முன்பின் அறிமுகமில்லாதவன். அப்போது
அவனிடம் தோன்றக்கூடிய ஒரு வெறுப்புத்தன்மை அந்த தலைவிக்கு இருக்கும். அதனால தான் இங்கே அவள் கொஞ்சம் பயந்து ஒதுங்கி நிற்கிறான். அப்போது அந்த பயத்தை போக்க வேண்டியது தலைவனின் கடமை. அதனால் என்ன சொல்கிறான், இந்த தலைவியானவள் நம்மோடு, அந்த தும்பியை பார்த்து சொல்கிறான், இந்த தலைவியானவள் நம்மோடு எத்தனை பிறவிகளில் சேர்ந்து பழகியிருந்தாளோ, இன்னும் எத்தனை பிறவிகள் நம்மோடு கைகோர்த்து பழகியிருப்பாளோ அப்படின்னு சொல்கிறான். இந்த வரியை பாருங்கள், ரொம்ப கவனமாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிறவிகளாக நாம் காதலர்களாக இருந்திருக்கிறோம், இன்னும் பல பிறவிகளில் நாம் காதலர்களாக வாழப்போகிறோம், அதனால் பயப்பட வேண்டாம் என்ற கருத்தை தும்பியை பார்த்து சொல்கிற மாதிரி தலைவிக்கு சொல்கிறான். இப்போது தலைவிக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வருது. அப்புறம் சொல்கிறான், இப்போ தலைவி பெண்களுக்கே கொஞ்சம் புகழ்ந்து பேசுகிறது பிடிக்கும். அப்போ அடுத்த கட்டமாக தலைவன் நகர்றான், அந்த பெண்ணை கொஞ்சம் புகழ்ந்து பேசுகிறான். எப்படி பேசுகிறான் அப்படின்னா, செரியற்றறிவை, அதாவது நெருங்கிய பல்வரிசை கொண்ட மயில் போன்ற பெண்ணே அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு அறிவை அப்படிங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறான். அது என்ன அறிவை அப்படின்னா, பெண்ணுக்கு உரிய ஏழு பருவங்களை நம் முன்னோர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அதில் அறிவை என்பது 20 முதல் 25 வயது பெண்ணை குறிப்பது தான் அறிவை. அதாவது நல்லது எது கெட்டது எது அப்படின்னு அறிந்து கொள்ள முடியாத ஒரு பருவமாகத்தான் இந்த அறிவை பருவம் இருக்கும். அப்போ சொல்கிறான், அறிவையே அப்படின்னு கூப்பிட்றான். அதாவது நீ உனக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியாட்டியும் கூட, நம்ம பலகாலமாக காதலர்களாக இருந்தவங்க இன்னும் எத்தனையோ பிறவிகள் காதலர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்குறான். கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த பெண்ணை பார்த்து புகழ்கிறான். தும்பி இனமே, என் மனதை கவர்ந்த இந்த பெண்ணின் கூந்தலை போல மனம் வீசக்கூடிய மலரை நீ பார்த்ததுண்டா அப்படின்னு கேட்குறான். அதாவது மனம் வீசும் கூந்தலை உடையவள் என் தலைவி அப்படின்னு சொல்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் அந்த தலைவன் சில உளவியல் செய்திகளை எல்லாம் எடுத்தான் இருக்கிறது நமக்கு தெரியும். என்ன செய்கிறான், முதல்ல அவளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறான், ஒரு நம்பிக்கையை கொடுக்குறான். நான் பக்கத்து ஊருக்காரன் தாங்கிற நம்பிக்கையை கொடுக்குறான். அடுத்த கட்டமாக என்ன செய்கிறான், நாம் ஏதோ புதுசாக சந்திக்கிறோம்னு பயப்பட வேண்டாம், எத்தனையோ பிறவிகள் சேர்ந்திருந்தோம், இன்னும் எத்தனையோ பிறவிகள் உன்னோடு நான் இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்குறான். இப்படி அதுக்கடுத்து உன்னை நான் எப்போதுமே போற்றி புகழ்வேன் அப்படிங்கிற ஒரு புகழுரையை தரான். இதெல்லாம் கொடுத்து அந்த பெண்ணின் மனதை கவர்கிறான். இப்படிதான் இந்த பாட்டானது செல்கிறது. இப்போ வாங்க இந்த பாட்டை பார்க்கலாம். கொங்குதேர் வாழ்க்கை அம்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கிளிய நட்பின் மயிலியர் செரியயிற்றறிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீயறியும் பூவே. அவ்வளோதான் இந்த பாட்டு. இந்த பாட்டுடைய விளக்கம் பாருங்கள். கொங்கு அப்படின்னா பூந்தாது, தேர் அப்படின்னா தேர்ந்தெடுத்து வாழக்கூடிய, கொங்கு தேர் பூந்தாதை ஆராய்ந்து தேனெடுக்கக்கூடிய வாழ்க்கை கொண்ட, அஞ்சிறை அப்படின்னா அம் கூட்டல் சிறை, அம் அப்படின்னா அழகிய அப்படின்னு அர்த்தம், சிறைனா சிறகுகள், அழகிய சிறகுகளை கொண்ட தும்பியினமே. காமம் செப்பாது, காமம்னா விருப்பம் அப்படின்ற பொருள் இங்கே வரும். அப்போது என்மேல் கொண்ட விருப்பத்தினால் பொய் கூறாது, கண்டது மொழிமோ நீ கண்ட உண்மையை மட்டும் சொல்வாயாக, பயிலியது கிளிய நட்பின் அப்படின்னா பலகாலம் நம்மோடு காதலாகவும் நட்பாகவும் இருக்கக்கூடிய மயிலியர், மயில் போன்ற பல்வரிசை கொண்ட அறிவை, அதாவது இந்த பெண்ணின் மயில் போன்ற பல்வரிசையை கொண்ட இந்த பெண்ணின் கூந்தலை போல், கூந்தலின் அப்படின்னா கூந்தலை போல், அறியவும் அப்படின்னா அறியவும் எடுத்துக்கணும், அறியவும் உளவோ நீ எறியும் பூவே, எத்தனையோ பூக்களில் போய் நீ தேன் எடுத்திருக்கிறியே, என்னுடைய தலைவியின் கூந்தலை போல மனம் வீசக்கூடிய மலரை எங்காவது நீ பார்த்ததுண்டா என்று தும்பியை பார்த்து தலைவன் கேட்கிறான். நண்பர்களே, இந்த இலக்கிய பாடலை நீங்கள் விரும்பினால் உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள். தொடர்ந்து நான் இலக்கியம் தொடர்பான செய்திகளை பதிவிடுவதற்கு உதவியாக இருக்கும். வணக்கம், நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.